வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை விஐபி செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பரான ஸ்பைசி பொங்கல் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படினு பார்த்துட்டு வந்திரலாம். ஊற வைத்த பச்சரிசி 1 கப், ஊற வைத்த சிறுபருப்பு 1 கப், முந்திரி தேவையான அளவு, பொட்டுக்கடலை 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், இஞ்சி துருவல் 1 டீஸ்பூன், தேங்காய் துண்டு சிறிது, சீரகம் 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். ஒன் பாட் ஸ்பைசி பொங்கல் செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. என்னடா பொங்கல் வந்து எப்போவுமே வீட்டில் நம்ம பண்ணுறது தானே, என்ன இதில் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் அப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு திடீர்னு ரொம்ப சீக்கிரமாக கடகடனு கிளம்பணும் அப்படிங்கிற டைமில் இந்த பொங்கல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு சைடிஷாக நம்ம வந்து எந்த ஒரு சட்னி சாம்பார் எதுவுமே தேவை இருக்காது. எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேன் வச்சாச்சு. இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா மிளகு. இப்போ துருவுன இஞ்சி சேர்த்திருக்கோம். அடுத்தது இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கூடவே முந்திரி. கொஞ்சமா பெருங்காயம். இப்போ இதுல நம்ம ஊற வச்சு ரெடியா வச்சிருக்கிற இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கிற இந்த பச்சரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பும் ஒரே அளவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க, அப்புறம் வந்து ஹாஸ்டல்ல இருந்து ஒர்க் பண்றவங்க, பேச்சுலர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வந்து வீட்டில் தான் சாப்பிட முடியும், இந்த மாதிரி நம்மளே குக் பண்ணி சாப்பிட முடியாது, ஏன்னா அதுக்கு வந்து சாம்பார் வைக்கணும், சட்னி அரைக்கணும், இப்படியெல்லாம் நினைப்பீங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே சேர்த்து ஒரே ஒரு மசாலாவாக ரெடி பண்ணி பண்ணும்போது நீங்கள் வந்து சட்னி இல்லாமலே வெறும்னே சாப்பிட முடியும். இதை வந்து இந்த இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்தது இதில் வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய் வச்சுருக்கேன், ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மிக்சரையும் இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் 1:3 ரேஷியோக்கு நம்ம வந்து தண்ணி விட போகிறோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இறக்குனதுக்கு அப்புறமா மிச்ச நெய்யை சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரை மூடிட்டு விசில் போட்டோன்னா அந்த ப்ரெஷரில் வந்து தண்ணியெல்லாம் வெளியில் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. புதுசாக சமைக்கிறவங்க இல்லை பேச்சுலர்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறம் பாதி அளவு தண்ணி நல்லா சுண்டினதுக்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சாலே போதும், குக்கரில் இருக்கிற பொங்கல் பர்ஃபெக்டாக வெந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்க்கல, வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்கணும், இல்லாட்டி அந்த பருப்பு வந்து சரியாக வேகாது.
இப்போ இந்த விசில் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இதிலிருந்து ஸ்டீம் வரணும், அதுக்கப்புறம் தான் விசில் போடணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பருப்பு அரிசி ஏதாவது அது உள்ளே பிளாக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமில் தான் வந்து ப்ரெஷர் வெளியில் வராமல் ஏதாவது டேமேஜ் ஆகும். ஸோ நல்ல இதிலேருந்து ப்ரெஷர் வரும்போது நீங்கள் வந்து விசில் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் வருது. இப்போ ஒரு விசில் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை வந்து சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டீம் நல்லா போயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து நல்ல க்ரீமியான ஒரு பொங்கல் வேணும் அப்படின்னா ஒரு சின்ன டிப்பு, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசியான 1 pot பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. ஸோ சட்னி சாம்பார் எதுவுமே இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அடுத்த செக்மெண்ட்டில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன் சூப்பரான ரெசிபியோட. அது வரைக்கும் டாடா பபாய் ஃப்ரம் சுஜா.